ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல நம்ம பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சீரீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். பிளஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு நீங்க நம்மளோட ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம், அதுல போய் நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ரோச் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம அந்த வர க்வெஸ்சனையே அனலைஸ் பண்ணி அந்த நாலு ஆன்சருக்கும் இன்னொரு ஒரு நாலு க்வெஸ்சன், ஒரு க்வெஸ்சன் எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு 10 க்வெஸ்சன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு படிக்கிறப்போ நம்மளோட அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கும். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ். இது நிறைய பேர் கூட நம்ம எழுதியிருக்கலாம், இன்ஜினியரிங் சர்வீசஸ் இப்ப லேட்டஸ்டா நடந்தது இல்லையா. ஸோ அதோட கீயை வச்சு நம்ம இதுல பாலிட்டிக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கீழே உள்ளதுல எது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீடம் இருக்கு, ரைட் டு ரிலீஜியன் இருக்கு, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் இருக்கு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இதை பார்த்தனா டக்குன்னு எல்லாருமே எல்லாமே ரைட்டு தானே, ஏன் வந்து தப்பா இருக்க போகுது இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்து உரிமை அப்படிங்கிறத முன்னாடி ஆரம்பிச்ச காலத்துல 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதை வந்துட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கிறது 6 தான். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து எடுத்துட்டாங்க, இதை கொண்டு போய் 300A அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு லீகல் ரைட்டு தான். நீங்க சொத்து வேணும்னா வாங்கிக்கலாம், வித்துக்கலாம், அது வந்து ஒரு சட்டம் சார்ந்த உங்களுக்கு உரிமையை தவிர இது வந்து அடிப்படை உரிமை கிடையாது. இது வந்து என்ன ஆச்சுன்னா, நிறைய பிரச்சனைகள் வந்த சமயத்துல லேண்ட் அக்யூசியேஷன் இந்த மாதிரி எல்லாம் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது இல்லை அப்படிங்கிறதுனால சொத்து உரிமை வந்து நம்மளுக்கு ஆட் வேன் அவுட் அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ஸ் படிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் இல்லை, நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மளுக்கு பெரியவங்கன்னு யார் கேட்டாலுமே இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்க வேண்டிய ஒண்ணு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் 6 விதமான அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காங்க. பேசுறது சுதந்திரமா, வந்துட்டு நீங்க எந்த ரிலீஜியனை வேணா வந்து ஃபாலோ பண்ணலாம், அதை பரப்பலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ப்ரொஃபஷனை வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், அதே மாதிரி பல உரிமைகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உரிமையெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த உரிமையில ஏதாவது வந்து உங்களுக்கு வயலேட் ஆகுது இல்லை கொடுக்கப்படு மாட்டேங்கிறாங்க மறுக்கப்படுது அப்படின்னா நீங்க டைரக்டா எங்க போயிடலாம், சுப்ரீம் கோர்ட்டையே போய் அணுகலாம். கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட அரசியலமைப்போட பாதுகாவலர் அப்படின்னு சொல்றதே சுப்ரீம் கோர்ட் தான். அங்கேயே நம்ம டைரக்டா போலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்மளால டைரக்டா போக முடியுமா? போக முடியாது. எல்லா கேஸ்க்கும் போக முடியாது. மேல்முறையீடு அப்பீலேட் சொல்றதுக்கு தான் போவோம். ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து நம்ம நேராவே ஹைகோர்ட்டையோ சுப்ரீம் கோர்ட்டையோ நம்ம வந்துட்டு போய் அணுக முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரைட் டு ஈக்வாலிட்டி சமத்துவ உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு 5 உரிமை கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமைன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன் எழுத முன்னோர்கள் வந்து ரொம்ப தெளிவாவே கொடுத்துருப்பாங்க. சுதந்திரமா எதுல எல்லாம்ப்பா உங்களுக்கு சுதந்திரம், எதுலாம் உங்களுக்கு மறுக்கப்படும், எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். 19 என்ன, 20 என்ன, 21 என்ன, அந்த மாதிரி எங்க வேணா போலாம். நம்மள வந்து படத்துல எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்மள நினைச்சோன்னா அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன கேட்கலாம், எதுக்காக, எந்த ஆதாரத்துல நீங்க எங்களை அரெஸ்ட் பண்றீங்க, வாரண்ட் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. சில இடங்கள்ல வயலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப இருக்கக்கூடிய போக்சோ எல்லாம் வருது இல்லையா, போக்சோல எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்துட்டு என்ன ஏதுன்னா வந்துட்டு கேட்க முடியாது. ஓகேவா, என்ன ஏதுன்ட்டுலாம் கேட்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் வந்துட்டு சில இதுக்கு இருக்கும், பட் அடிப்படையா நம்மளுக்குன்னு சில உரிமைகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை தொழிலாளர்களை வந்து அமர்த்தக்கூடாது வேலையில, எல்லாருக்கும் சம ஊதியம் கிடைக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்த மதத்தை வேணா பின்பற்றலாம், என்ன கல்ச்சரை வேணா பின்பற்றலாம், இது உன்னோட கல்ச்சர் உன்னோட கஸ்டம்ஸா நீ கண்டிப்பா பண்ணலாம், அதை யாருக்கும் கேட்கக்கூடிய உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன ஹார்ட் அண்ட் சோல்னே சொல்லி நம்மளோட அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 332 இதுக்கு கீழே இந்த ஆட்குணர்வு
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஜெய் பீம் படத்துல எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, சோ ஒரு ஆளை வந்துட்டு டு ஹேவ் த பாடி ஆஃப் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ இதை கொடுத்துட்டோம்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம வந்து கோர்ட்டு முன்னாடி அவங்களை கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அந்த மாதிரி. அடுத்து வந்து மேண்டமஸ் அப்படின்னாக்க கட்டளை உறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை உறுத்துறது. சோ கண்டிப்பா நீங்க வந்து மேல இருக்கக்கூடிய கோர்ட்டோ எதுவோ வந்துட்டு கட்டளை உறுத்துறது, நீங்க இதை செய்யணும் செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ப்ராகிபிஷன் தடை பண்றது, கட்டளையும் படுத்துவாங்க தடையும் பண்ணுவாங்க, தடைப்படுத்துறது தடை உறுத்தும் பேரானை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செரிட்டரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க இது டு சர்டிஃபை ஆஃப் அப்படிம்பாங்க, என்ன இதெல்லாம் பண்ணிருக்கீங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் காட்டுங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஒரு கோர்ட்டா இருக்கட்டும் அவங்களை கேட்கறது. இதே கடைசியா பாத்தீங்கன்னா கியூஆர்என்டோ அப்படிம்பாங்க, என்ன தகுதியில நீங்க பண்றீங்க, தகுதி வினவும் பேரானை அப்படிம்பாங்க. தமிழ்ல எல்லாமே ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கிரீக் அந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல இருந்து எடுத்த வேர்ட்ஸ், பட் தமிழ்ல வந்து ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரிதான் இருக்கும். சோ இவ்வளவு விஷயங்கள் வந்துருக்கு நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்மளுக்கான உரிமை கடமைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம தமிழே இருக்கு, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்பு வாயிலான தீர்வு, எப்படி வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நம்ம சொன்ன அந்த பாருங்க சொத்துரிமை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 31-ல் 78-ல் இருந்து வந்து அதை நீக்கிட்டு அங்க கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா, 78-44 300A நம்ம வந்து கொண்டு போய் வச்சிருப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டாவது க்வெஸ்சன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு எப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், எப்படி மேம் சொல்றீங்க நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது ஒரு சிட்டிசனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியாச்சு, அதை எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும், அதை எப்படி வந்துட்டு நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எமர்ஜென்சி அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மேடம் இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு தடவை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க போர் காலங்கள்ல கொண்டு வந்திருப்பாங்க, சைனா வார், பாக் வார், இந்தியா பாக் வார், இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுவும் யார் தான் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும், வேற யாருமே பண்ண முடியாது. நேஷனல் எமர்ஜென்சி டைம்ல பிரசிடென்ட் மட்டும்தான் இந்த ஆர்டரை போட முடியும். இப்ப இந்த எமர்ஜென்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது கூட நிறைய பழைய படங்கள் எல்லாம் கூட கட்டியிருப்பாங்க, வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் அதிகாரம் போயிடும். சோ யார் வந்து உச்சபட்ச கையில எடுத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா நாடு முழுதா பிரசிடென்ட் வந்து கையில எடுத்துருவாரு, அவர் என்ன சொல்றாரோ அதான், மிலிட்டரி போர்சஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே அவர் என்ன சொல்றாரோ அந்த மாதிரிதான் இருக்கும். அதுல டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும், இதுவும் நம்ம ஆர்டிக்கல்லே கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் வந்து இதை பண்ணுவாரு. எந்த ஆர்டிக்கல் கீழே 3 எமர்ஜென்சி வரும், இது நம்ம போன கிளாஸ்லயே சொல்லியிருப்பாங்க, 3 எமர்ஜென்சி இருக்கும். என்னன்னாக்க நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஓகேவா, நேஷனல் தேசிய பிரகட நிலைன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபினான்சியல் அப்படின்றத சொல்லுவாங்க, ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு ஃபிஃப்டி சிக்ஸ் 360 மூணு வந்துட்டு ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருப்பாங்க, +4 +4 அந்த மாதிரி இருக்கும். நம்ம நாட்டுல இது வரைக்கும் இந்த ஃபினான்சியல் நிதிநில பிரகட நிலை வந்து வந்ததே கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்மளோட அண்டை நாடான நெய்பரிங் கண்ட்ரியான ஸ்ரீலங்கால இப்ப நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா கொஞ்ச நாள் முன்னாடி, இப்பயும் இன்னும் அவங்க இன்னும் ரெக்கவர் ஆக முடியல. சோ அது ஸ்டேட் எமர்ஜென்சின்றது நிறைய தடவை நடந்திருக்கு. முத முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பஞ்சாப் மாநிலத்துல கொண்டிருப்பாங்க, கேட்டு 100 தடவைக்கு மேலேயுமே வந்து ஆயிடுச்சு. இது ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து அந்த மெஜாரிட்டி இழந்துருச்சுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீசெண்டா மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்தது இல்லையா, அந்த மெஜாரிட்டி இழந்துட்டதுனால அடுத்த அரசு ஃபார்ம் ஆகுற வரைக்கும் யார் கையில இருந்தது, கவர்னர் கையில தான் இருந்தது இல்லையா, அதை பிரசிடென்ட் ரூல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே வந்து நேஷனல் எமர்ஜென்சினா கம்ப்ளீட் நாடுக்கும் வர்றது, இது வரைக்கும் 3 தடவை நடந்திருக்கும், இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா சைனா வார், அப்புறம் வந்துட்டு இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்க்காக இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு எப்பனாக்கா பிரசிடென்ட் வந்து அனுமதிச்சா மட்டும்தான் நடக்கும், அவர் நினைச்சாருன்னா அதை வந்து நிறுத்தி வைக்கவும் முடியும், எல்லா அதிகாரமுமே அவருக்கு தான் இருக்கு. அதே மாதிரி இது எங்கேருந்து எடுத்துட்டு வந்திருப்போம் அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னாக்க எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்துட்டு வந்திருப்போம். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல வந்துட்டு என்னென்ன வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்படும், எதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கறது வந்து வெய்மர் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்போம். வெய்மர் கான்ஸ்டியூஷன், வெய்மர்னா ஒண்ணும் இல்ல, ஜெர்மனி, ஜெர்மனினா யார் நம்மளுக்கு ஞாபகம் வருவா, ஹிட்லர் இல்லையா. சோ ஹிட்லர் வந்தாக்க எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து சஸ்பெண்ட் ஆகிறது எடுத்துட்டு வந்திருப்போம். கம்ப்ளீட்டா எமர்ஜென்சி வந்துட்டு எங்கேருந்து எடுத்துருப்போம்னா இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருப்போம். இது வந்து பார்ட் 18 இருக்கு, 352-360 வரைக்குமே வந்து இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அடுத்த க்வெஸ்சன்,
இது வந்து அந்த எமர்ஜென்சி டைம்ல நடந்தது, சும்மா ஒரு இதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அப்ப உள்ள பேப்பர் இது. சோ வந்து என்ன சொல்லிருக்காங்க, பிரசிடென்ட் ப்ரொக்ளைம்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி டியூ டு என்ன காரணம் போட்டிருக்காங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இது கிளியரா தெரியுதான்னு தெரியல. சோ இது வந்து அப்ப உள்ள பேப்பர்ல இந்த மாதிரி உள்ள வந்திருக்கும். சோ இதுக்கப்புறம் தான் மாத்திருப்பாங்க, ஆம்டி ரெமிலியன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதாவது சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் வந்து என்னன்னாக்க, ராஜமன்னார் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி பார்த்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ்லயுமே வந்திருக்கும், இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. செவன்த் ஸ்கெடியூல்ல மூணு லிஸ்ட் இருக்கு, சென்ட்ரல் ரிலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதை வச்சுதான் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரமே வந்துட்டு அதை வச்சுதான் சுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே வந்துட்டு பவர்ஸ் வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து டெரிட்டோரியலி எல்லை சார்ந்து வந்து பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா, இது தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சோ பெட்டர் நம்ம இங்கிலீஷ்ல பாத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். சோ ராஜமன்னார் கமிட்டி மட்டும் இயர் தப்பு, ஆல்ரெடி நம்ம சொன்னோம் 1969. சோ இது மட்டும் தான் தப்பு, பாக்கி எல்லாம் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி போன வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இன்னொரு டைம் இங்க ஷார்ட்டா பார்த்தலாம். 263 சொல்லியிருப்பாங்க, ராஜமன்னார் கமிஷன் 69. சோ இது இல்லாம மத்த கமிஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அனந்தபூர் சாஹிப்னு, வெஸ்ட் பெங்கால் சர்க்காரிய கமிஷன், இதெல்லாம் வந்து புஞ்சி கமிஷன், இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை ஆர்டர் வைஸ் பண்ணி கேட்க சொல்லி நிறைய க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து ராஜமன்னாருங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கமிஷனா இருக்கும். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு, ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் சர்வீசஸ் எல்லாம் எடுத்துருங்க அது வேண்டாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்க வந்து ஃபினான்ஸ் கமிஷனை பெர்மனன்ட் பாடியா மாத்துங்க, இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. பட் அப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து இதை ஃபுல்லா எடுத்திருக்க மாட்டாங்க. பட் நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுனால கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அவசியம். எல்லா க்வெஸ்சன்லயுமே வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எத்தனை நம்ம இம்பார்ட்டன்ட் போடுறதுனே தெரியல. இது வரைக்கும் நம்ம இந்த க்வெஸ்சன் சீரீஸ் ஒரு 6-7 க்வெஸ்சன் பார்த்தாச்சு. எல்லா க்வெஸ்சன் பேப்பர்லயும் ஏதோ ஒரு விதமா இது கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நிதி ஆணையத்துடைய முதல் தலைவர் யாரு, 12வது தலைவர் யாரு, லாஸ்ட் தலைவர் யாரு, அதோட ஆர்டிக்கல் என்ன, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து என்ன கேட்டுக்காங்க, 15வது யாருன்னு கேட்டுக்காங்க. என்கே சிங் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதோட நந்த் கிஷோர் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட ஃபுல் நேம். நான் அதுதான் சொன்னேன், நம்ம நார்த் இந்தியன் நேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சர்நேமோட இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் நேம் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம், நம்ம ஊர் நேம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த நேம்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். சோ இது வந்து நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்குறோம், ஆல்ரெடி நிறைய கொடுத்துட்டோம், இன்னொரு தடவை இங்கேயுமே கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் யாரு, இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி இல்ல, ஏதாச்சும் ஒரு கதை மாதிரி அப்படி ஞாபகம் வச்சிருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்காரர் எத்தனாவது, இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன, கேசி நியோகி மறக்காது. அடுத்து இதுவும் நம்ம ஊருக்காரர் தான், சந்தானம் நம்ம ஊர் சேர்ந்தவர் தான். அதே மாதிரி ராஜமன்னார், சோ ரெண்டு, இந்த ஒரு மூணு, இப்பயே மூணு படிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, இல்ல லாஸ்டா உள்ளதுல நம்ம வந்து படிச்சிருக்கணும். லாஸ்டா உள்ளவங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த 4-5 இவர் நம்ம ஊரை சேர்ந்தவர் தான், ரங்கராஜன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க விஜய் கேல்கர், வேற ஒரு இதுலயும் நம்ம படிச்சிருப்போம், அவரை தெரிஞ்ச ஆளுதான் நம்மளுக்கு. ஒய்வி ரெட்டி, என்கே சிங், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா ரீசெண்ட் அப்படிங்கிறதுனால. சோ ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பிரசிடென்ட் வந்து பண்ணுவாரு, ஆர்டிகல் 280 கீழே வந்து பண்ணுவாரு. ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, பேர்லயே இருக்கு நிதி ஆணையம் இல்லையா, நிதி பகிர்வு. என்ன சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையேயான நிதி பகிர்வை வந்து இவங்க வந்து சொல்லுவாங்க, யாருக்கு எவ்வளவு கிராண்ட் கொடுக்கணும், யாருக்கு எவ்வளவு எல்லாம் தேவைப்படுது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க, எந்த ஸ்டேட் எதுல எல்லாம் முன்னாடி இருக்காங்க, எதுல எல்லாம் பின்தங்கி இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப கூடயுமே நிறைய நார்த்துக்கும் சவுத்துக்கும் இந்த ஜிஎஸ்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்துட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி நிதி ஆணையங்கள்லாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இதோட யார் யாரெல்லாம் வந்துட்டு இதுல இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ், இது வந்து இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன். சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, எப்போதுமே இதுக்கு வந்துட்டு ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ மேக்சிமம் பாருங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணும் இந்த மாதிரி க்வெஸ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அசர்ஷன் இருக்கும், அடுத்து ரீசன் இருக்கும். அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவோம், இது வந்து கூற்று, இது அதற்கான விளக்கமா அப்படின்னு பாக்கணும். நல்லா இருக்கு க்வெஸ்சன்லயே. சோ மேல கொடுத்துருக்கிறதுக்கு இது வந்து விளக்குதா, அந்த ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய ரீசன் வந்து விளக்குதா அப்படின்னு தான் கேட்கிறாங்களே தவிர, இது வந்து நம்மளோட பொது அறிவையோ நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவையோ பார்க்கக்கூடாது. அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ,
அது வந்து இதை வந்து விளக்குதா அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான இதுல விஷயம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் த ரியல் சென்டர் பவர் இன் த ஸ்டேட், இட் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்ப லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா ஒன்றும் இல்லை மாநில சட்டமன்றம். ஓகே, மாநில சட்டமன்றம்ங்கிறது தான் உண்மையான அதிகார மையம். பிளஸ் வந்து என்ன, அவங்க முக்கியமான துறை தலைவர்களை நியமிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மாநில சட்டமன்றம்னா எங்க இருக்கும், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து முக்கியமான தலைவர்களை வந்து பண்ணுதா அப்படின்னு தான் கேக்குறாங்க. அது பண்ணாது. ஓகேங்களா, இவங்கதான் உண்மையான அதிகாரத்தோட மையம் அப்படின்னு சொன்னா கூட இது அதற்கான காரணம் வந்து கிடையாது, இது பண்ணவும் பண்ணாது. சோ அதனால வந்துட்டு இது தவறானதா தான் இருக்கும். சோ பாத்தீங்களா, நம்ம லாஜிக் இங்கேயே வந்துட்டு அடி வாங்கிடுது இல்லையா. ஏ ட்ரூ என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ட்ரூ பி வந்து ஃபால்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இந்த மாதிரி கூட இருக்கும், ஒன்னே ரெண்டுமே கரெக்டா இருந்திருக்கும் ஆனா சரியான விளக்கமா இருந்திருக்காது, இல்ல ரெண்டுமே தப்பா இருந்திருக்கும், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும். சோ நம்ம ஆப்ஷனை பொறுத்துதான் வந்து மாறணுமே தவிர கண்மூடித்தனமும் போடக்கூடாது. நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாதுதான், அதுக்காக வந்துட்டு நம்ம அப்படி போடக்கூடாது இல்லையா. ரொம்ப தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போடணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு டூ ஸ்டேட்ஸ்க்கு இடையில பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை தீர்க்கிறது சுப்ரீம் கோர்ட் கிட்ட போவாங்க. அது வந்து எந்த அதிகார எல்லை அதிகார வரம்புக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சோ முதல்ல வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். 147 ஆர்டிகல் வந்து நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சொல்லுது. சோ என்னென்ன சொல்லியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டுன்னு இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி எப்படி இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து எவ்வளவு காலத்துக்கு இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்கு, எல்லாமே இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அதுல அந்த அதிகாரத்துல வந்து என்ன அப்படின்னாக்க என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவங்களோட அந்த அதிகாரத்துல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 3-4 இருக்கு. ஒண்ணு வந்துட்டாக்க ஒரிஜினல் அப்படிம்பாங்க. ஓகேவா, ஒரிஜினலா உள்ளது என்ன அப்படின்றத கேக்குறாங்க. அது இந்த டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன், அதாவது ஒரு இந்திய அரசாங்கத்துக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை வருதா, சுப்ரீம் கோர்ட் தான் பார்க்கும். ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை வருதா, சுப்ரீம் கோர்ட் தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இல்ல ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் 2-3 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை வருதா, எல்லாமே சுப்ரீம் கோர்ட் தான் பார்க்கும். எங்கன்னாக்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் அது வந்து பார்க்கும். ஓகேங்களா, சோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆலோசனை அதிகாரம், மேல்முறையீடு, முதன்மை அப்படிம்பாங்க. முதன்மைங்கிறது தான் இவங்க வந்துட்டு ஜூரிஷியல்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் சொன்னோம், இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், அதனால நீங்க வந்து உண்மையான அப்படிங்கிறது கூட வச்சுக்கலாம் அதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிட்டு, இப்பதான் அதை பத்தி பார்த்தோம், மேல 5 ரிட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. யூஎஸ்ல இருந்து நம்ம வந்து எடுத்துட்டு போற ரிட் எல்லாம் சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க என்னென்ன அப்படிங்கிறது, இது வந்து எதுக்குள்ள வருங்கிறாக்க இது தனி அதோட அதிகார எல்லையா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம சினிமாலையும் சரி, நார்மலா சொல்றப்பையும் சரி, நாங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. சோ அப்படின்னாக்க மேல்முறையீடு அப்படிம்பாங்க. மேல்முறையீடுன்னா உங்களை ஒரு கேஸ் வந்து ஹை கோர்ட்லயோ இல்ல வேற ஏதாவது கோர்ட்லயோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க அது அங்கேயே முடியாது, அதுக்கு மேல நம்ம மேல்முறையீடு செஞ்சு போய் அங்க பேசலாம் இல்லையா. அந்த அப்பிலேட்டா தான் வந்து அப்பிலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் அட்வைசரின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆர்டிகல் 143 நம்ம வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லவ் அப்படிங்கிறதுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த லவ் மாதிரின்னு வச்சுக்கலாம். பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்குமான ஒரு லவ்ன்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அவர் ஏதாச்சும் வேணும்னா இவங்க கிட்ட வந்துட்டு அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஆனா பிரசிடென்ட் இஸ் நாட் பைண்டிங் டு தட் சஜஷன். ஓகேங்களா, அந்த சிஜேஐயோ யாரோ கொடுக்குற சஜஷனுக்கு கவர்னர் வந்து இங்கிலீஷ்ல வந்து இதை சொல்லுவாங்க பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் பைண்டிங், பைண்டிங் அப்படிம்பாங்க. அப்படின்னா அவர் வந்து கட்டுப்பட்டவர் இல்லை, இது நாட்டுனா கட்டுப்பட்டவர் இல்லை, இதுனா கட்டுப்பட்டவர் அப்படிம்பாங்க. அவர் எடுக்கிற முடிவு தான் இறுதி, அவர் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்காமலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அதிகார எல்லையெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோர் பேப்பருக்கு கம்மியான வேல்யூ இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு டிபார்ட்மெண்டல் பேப்பர் வந்து இருக்கும். இனி நம்ம பார்க்க போற குரூப் 1 ஸ்டாண்டர்டு, இப்ப நம்ம டிஇஓ ஏசிஎஃப் எல்லாம் பார்க்க போறோம் அடுத்த சீரீஸ்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். 15 questions மேல கேட்டிருப்பாங்க, ரொம்ப கான்செப்டுவலா கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி படிக்கிறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம்.
இந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட சப்போர்ட் எப்போதுமே தேவைப்படும் எங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு க்வெஸ்சன் சீரீஸில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.